வெல்கம் டு மை சேனல். டுடே டாபிக் 10th ஜியாகிரஃபியிலிருந்து தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள். ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி 2 கிளாஸில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மலை குன்றுகள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் விடுபட்ட சில முக்கியமான மலைகள், தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கியமான மலைகள் இப்போது இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலூர். வேலூரில் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலை இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடியது. ஜவ்வாது மலை வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஏலகிரி மலை. ஸோ ஜவ்வாது மலைக்கு கொஞ்சம் மேற்கில் இருக்கக்கூடியது தான் ஏலகிரி மலை. இதுவும் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ரத்தன மலை அப்படின்னு சொல்லக்கூடியதும் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ 3 மலைகள். அடுத்து விழுப்புரத்தில் இருக்கக்கூடியது செஞ்சி மலை. செஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மலை விழுப்புரத்தில் இருக்குது, விழுப்புரம் மாவட்டம். தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தோம்னா வத்தல் மலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் சித்தேரி மலை, தீர்த்தமலை. ஸோ இது எல்லாமே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய மலைகள். ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடியது வத்தல் மலை, சித்தேரி மலை, தீர்த்தமலை. இது மூணும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியது கல்வராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை. நம்ம இது முன்னாடி சொல்லிக்க கல்வராயன் அப்படிங்கிற பேர் கரலர் அப்படிங்கிற பழங்குடி இனத்தவருடைய பேர்லேருந்து வந்தது தான் கல்வராயன். கல்வராயனுங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலை. இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் என்னென்ன மலைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கஞ்சமலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் சேர்வராயன் மலை. ஸோ இதுவும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தான். இந்த 2 மலைகளும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அப்புறம் பச்சை மலை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. இது பேரில் ஏன் இது பேர்லேயே இருக்குது, பச்சைனா ரொம்ப பசுமையாக இருக்கிறதுனால இதை வந்து பச்சை மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கிழக்கு தொடர்ச்சி மலை, பெரம்பலூர் மாவட்டம். அதுக்கப்புறம் கொல்லிமலை. கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இந்த கொல்லிமலை, பச்சை மலை இது ரெண்டும் நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பார்த்தோம்னா. ஸோ கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது, பச்சைமலை பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்தில் என்னென்ன மலைகள் இருக்குன்னா சென்னிமலை, அப்புறம் சிவன் மலை. ஸோ சென்னிமலை, சிவன் மலை இது ரெண்டும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. நீலகிரியில் நீலகிரி மலை அது இருக்குது. நீலகிரியில் உயரமான சிகரம் தொட்டப்பட்டா. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மலைவாழ் இடம்னா ஊட்டி, குன்னூர். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் என்ன மலைகள் இருக்குது பார்த்தோம்னா மருதமலை. ஸோ அந்த முருகர் கோயில் இருக்குது கோயம்புத்தூரில். காலேஜ் படிச்சிருக்கவங்க கண்டிப்பாக இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மலைகள் பற்றி தெரிஞ்சிருக்கும். மருதமலை, முருகர் கோயில், அதுக்கப்புறம் வெள்ளியங்கிரி மலை. ஸோ அது வந்து சிவன் கோயில் சொல்லுவாங்க அங்கே, வெள்ளியங்கிரி மலை. இதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஆனைமலை. ஆனைமலைங்கிறது கீழே இப்போ பொள்ளாச்சி ஒட்டி இருக்கக்கூடியது தான் ஆனைமலை. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ அந்த நீலகிரி மலை, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை, வெள்ளியங்கிரி, ஆனைமலை இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது பழனிமலை, கொடைக்கானல். கொடைக்கானலுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மலை வாழிடம். பழனிமலை இருக்கக்கூடியது திண்டுக்கல். இதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது. திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது அகத்திய மலை. இந்த அகத்திய மலையில் தான் நமக்கு என்ன ஆறு உருவாகுது, தாமிரபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய வற்றாத ஆறு உருவாகக்கூடியது தான் அகத்திய மலை. இப்போ திருநெல்வேலியில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், மகேந்திரகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலையும் திருநெல்வேலியில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியது மருதுவாழ் மலை. இவ்வளோதான் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எக்ஸாமில் பொறுத்துக்கு மேட்சிங்கில் கேட்க சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது நம்ம ஆன்சர் கரெக்ட் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.